Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதல கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் குருமுளகு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாங்க. கருகாப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கனதுக்கு அப்புறங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு லைட்டா சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ நல்லா வணக்கிட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்செடுத்தாச்சுங்க. புளி வந்து ஒரு கைப்படி அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறங்க இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது கூட கருகாப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பூண்டு வந்து ஒரு 5-6 சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கு அப்புறங்க இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலும் மசாலா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட இது ஊற்றிக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க வைக்கலாங்க. சங்கரா மீன் வந்து 1/2 கிலோ வாங்கி கழுவிட்டுங்க. உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கலக்கி பரட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து 1 மணி நேரம் ஊறிட்டுருக்குதுங்க. இப்போ வந்து மசாலாலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த மீன் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. பாருங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சுவையான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.